அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. இப்போ இதெல்லாம் அரைச்சுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கால் கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, மூணு பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸியில அரைச்சுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ சேர்க்கலை. இப்போ அரைச்சி வச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மூணு பிரியாணி இலை, நாலு பட்டை, மூணு கிராம்பு, மூணு ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே புதினா போட்டு அரைச்சிருந்தா கூட இது மாதிரி வெங்காயம் தக்காளியோடு போடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் நான் மீடியம் பீசஸாக தான் போட்டிருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் காரம் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு சிக்கன் வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாங்க. பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே வந்தால் போதும், சிக்கன் நல்லாவே வெந்துடும். சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ மூன்றரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு கப் அரிசிக்கு ரெண்டே கால் கப்புன்ற இதில் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அடுத்தது இதில் ரெண்டு கப் அரிசி சேர்த்துக்கலாங்க. ரெண்டு கப் சீரக சம்பாவை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் பாலுக்கு பதில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் புதினா. மூடி போட்டு குக்கர்லேருந்து மூணு விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். குக்கர்லேருந்து மூணு விசில் வந்துருச்சுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, மெதுவாக கிளறிக்கலாங்க. மெதுவாக கிளறிக்கோங்க. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சுவையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.